வீட்டில் மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தலாமா. இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளரவை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து லைட்டாக ஓரளவுக்கு புளிச்ச ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு ஊற வச்சு வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவுள் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மாவை ஒரு போலில் மாற்றிக்கலாம். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு, 1 கொத்து கருவேப்பிலை, அது கூட 2 தக்காளி சேர்த்துட்டு, கொஞ்சமாக சின்ன துண்டு புளியும் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சட்னியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய்னா கடுகுழுந்த பருப்பு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். சட்னி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கேரளாவில் ரா சட்னின்னு சொல்லி அடிக்கடி எங்கள் பாட்டி வீட்டில் செய்வாங்க, ட்ரை பண்ணுங்கள். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாவை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தவா ஹீட்டாக இருக்குது, இதில் வந்து ஊத்தாப்பம் மாதிரி இந்த மாவை ஊற்றிட்டு 1 சைடு மட்டும் வேக வச்சுக்கலாம். இதில் ஆயிலோ நெய்யோ கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த ரா சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மாவு ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இதை குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா இதே ரேஷியோவில் நீங்கள் வந்து அதிகம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உடனே மாவு ரெடியாக இருக்குது, சட்னி ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.